வணக்கம். சோ இது ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி 1-7 வரை பை தீபிகா சக்திவேல். சோ கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல வந்துட்டு குறைந்தது நம்ம வந்துட்டு எவ்வளவு கேள்வி வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10-12 க்வெஸ்சன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது, எக்கனாமிக்ஸ்லயும் கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த சில க்வெஸ்சன்ஸ் வரும். அதே மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறதுலயும் கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த க்வெஸ்சன்ஸ் வரும். உதாரணத்துக்கு ஹெச்டிஐ அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக். இந்த ஹெச்டிஐல இந்தியாவுடைய ரேங்கிங் என்ன அப்படிங்கறத நம்மளுக்கு எதை தான் பார்க்கணும், நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஒவ்வொரு நாளும் புது புது திட்டங்கள் பாலிசிஸ் இதெல்லாம் வெளியிட்டுக்கிட்டே தான் இருக்கு. இதையும் நம்ம வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்கச்சுல கரண்ட் அஃபேர்ஸ் அந்த டாபிக்கு கீழே இது எல்லாமே நம்மளுக்கு கவர் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு மேக்சிமம் நம்ம வந்துட்டு ஒரு 12-15 க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஜனவரி 1-7 அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் கேட்கப்படலாம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இது ஒரு மிக்சடா இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுலயே வந்துட்டு நம்ம வந்து ஜியோகிரபி, என்விரான்மெண்ட், எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் ஸோ கலந்து இருக்கிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பிரியா ரவிச்சந்திரன். பிரியா ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவங்க தமிழக இந்த தீயணைப்பு துறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, ஃபயர் சர்வீசஸ், இதுல சேர்க்கப்பட்ட முதல் பெண் அதிகாரி. இந்த பெண் அதிகாரிய வந்துட்டு இப்போ தற்போது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா தீயணைப்பு துறையில இருந்து இந்திய ஆட்சி பணி அதாவது ஐஏஎஸ்ல சேர்க்கப்படுற முதல் பெண் அதிகாரியா இந்த பிரியா ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பிரியா ரவிச்சந்திரன் இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபயர் சர்வீஸ்ல தமிழ்நாட்டில இருந்து சேர்க்கப்பட்ட முதல் பெண் அதிகாரி. இவங்கள நம்மளுக்கு எங்க வந்துட்டு இப்போ தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஐஏஎஸ் பணியில் ஆட்சி பணியில வந்துட்டு சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் உலக குடும்ப தினம், குளோபல் ஃபேமிலி டே. குளோபல் ஃபேமிலி டேங்கிறது ஜனவரி 1 இந்த குளோபல் ஃபேமிலி டே அப்படிங்கிறது எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1999 ஆரம்பிச்சிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ எல்லா கண்ட்ரீஸ்க்கும் உலக நாடுகள் இந்த எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இடையே நம்ம வந்துட்டு ஒரு பிரதர்ஹுட் சகோதரத்துவம் அப்படிங்கிற அந்த உணர்வை வந்துட்டு மேம்படுத்தணும், எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற அந்த நினைவை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டே வந்துட்டு கொண்டாடுறாங்க. 2024 கருத்துரு அதாவது தீம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எம்ப்ரேசிங் டைவர்சிட்டி. டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பன்முகத்தன்மை. பன்முகத்தன்மை அப்படின்னா இப்ப இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்தியா இஸ் லேண்ட் ஆஃப் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு பெரிய தேசம் அப்படிங்கிறது இந்தியா. ஓகேங்களா? சோ இப்போ எல்லா மாநிலத்தவர்களுக்கும் ஒவ்வொரு டிஃபரன்ஸ் உண்டு, அந்த டிஃபரன்ஸையும் நம்ம வந்துட்டு ஏத்துக்கிறது தான் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரென்தனிங் ஃபேமிலிஸ் குடும்பங்களை வலுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இந்த குடும்ப உறவுகளை நம்ம வந்துட்டு வலுப்படுத்த ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வந்துட்டு அதுவும் ஒரு உலகத்தையே நம்ம வந்து ஒரு குடும்பமா எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம மோடிஜியோட ஒரு வரி வசுதேவக குடும்பகம் அப்படிங்கிறது இந்த உலகம் முழுக்குமே ஒரு குடும்பம் மாதிரி அப்படிங்கிற டாபிக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதையும் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வலுப்படுத்தணும். அதுதான் உலக குடும்ப தினத்துடைய கருத்துரு 2024 கருத்துரு. ஓகேங்களா? ஸோ உலக குடும்ப தினம் குளோபல் ஃபேமிலி டே ஜனவரி 1. நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். நெக்ஸ்ட் பிரிக்ஸ் அமைப்பு, இத வந்துட்டு விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. பிரிக்ஸ் எக்ஸ்பான்ஷன் முதல்ல ஸ்டார்டிங்ல வந்துட்டு என்ன அப்படின்னா பிரிக் நேஷன் அப்படின்னா எதுக்குள்ளது, இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற இந்த கூட்டமைப்பு எந்த நாடுகளுக்குள்ளது அப்படின்னா வளர்ந்து வரும் நாடுகள், டெவலப்பிங்
எக்கனாமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படிங்கிற அந்த நாடுகள் எல்லாமே சேர்ந்து இதை வந்துட்டு உருவாக்குனாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எஸ் அப்படின்னு இல்ல, பிரிக் அப்படிங்கிறது மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இது 2006 பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா இப்படிங்கிற நாடுகளால் உருவாக்கப்பட்டது. 2010 தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு இணைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அது பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆணுச்சு. இப்போ ஜனவரி 1 2024 அப்போ என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த நாடுகள், நெக்ஸ்ட் எகிப்து, எத்தியோப்பியா மற்றும் ஈரான் இந்த குழுவுல வந்துட்டு இணைஞ்சிருக்காங்க. அர்ஜென்டினாவுக்கு வந்துட்டு அழைப்பு விடுத்தாங்க, ஆனா அர்ஜென்டினா இந்த குழுவுல வந்துட்டு நாங்க வந்துட்டு இணையல அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய விருப்பத்தை தெரிவிச்சிருச்சு. ஸோ அப்போ இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது 2006 தொடங்கப்பட்டது, ஒரு 4 நாடுகள் மட்டும்தான் இணைஞ்சிச்சு. அடுத்து 2010 தென்னாப்பிரிக்கா வந்துட்டு இணைஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஜனவரி 1 2024 இன்னும் சில கண்ட்ரீஸ் வந்துட்டு இணைஞ்சிருக்கு. ஸோ இந்த க்வெஸ்சன் வந்துட்டு கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா. நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா அப்படிங்கிறது சப்மரைன் டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது இல்லைங்களா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சப்மரைன் டூரிசம், டூரிசம் இல்ல, நம்ம சப்மரைன் ஆக்டிவிட்டிஸ் எக்கனாமிக்கா நிறைய பாக்குறோம், பொருளாதார அந்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு அடியில நிறையவே வந்துட்டு சப்மரைன் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு. ஆனா இங்க சுற்றுலா டூரிசம் அப்படிங்கிறது பெருசா இல்லை. ஸோ முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா அப்படின்ட்டு எந்த மாநிலம் அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, குஜராத் இந்த மாநிலம் வந்துட்டு அறிமுகம் செஞ்சிருக்கு. இவங்க ஏற்கனவே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு திறந்தாங்க இல்லையா, சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய அந்த ஸ்டாச்சு, அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டூரிசம் மேம்படுத்துறதுக்காக தண்ணீர்ல இறங்கக்கூடிய அந்த பிளேன்ஸ் சரிங்களா, ஸோ அதை வந்துட்டு அறிமுகம் செஞ்சாங்க. இப்போ வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, சப்மரைன் டூரிசம், நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலாவையும் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. ஸோ இதுல துவாரகை, துவாரகைங்கிறது நம்மளுடைய அந்த கிருஷ்ணர் அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த இந்து கடவுள் வந்துட்டு வாழ்ந்த இடமா கருதப்படுது. இந்த துவாரகையோட கடற்கரை அப்படிங்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த துவாரகை தண்ணீருக்குள்ள மூழ்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது அப்பப்ப என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மேல வந்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் வந்து ஒரு மித்திக்கல் ஸ்டேட்மெண்டா சொல்றாங்க. ஆனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த துவாரகை அப்படிங்கிற கடற்கரையில பெட் துவாரகா அப்படிங்கிற ஒரு தீவு இருக்கு. இந்த தீவை சுற்றியுள்ள கடல்வாழ் உயிரினங்களை நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டூரிசம் செக்டார் மூலமா நம்ம வந்து பார்க்கலாம். இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்துட்டு அடியில ஆழம் வந்துட்டு எவ்வளவு தூரத்துக்கு செல்ற அளவுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 100 மீட்டர் செல்ற அளவுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா. ஸோ அப்போ சப்மரைன் டூரிசம் ஃபர்ஸ்ட் குஜராத் அரசால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இது எங்கே அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது, பெட் துவாரகா. பெட் துவாரகாங்கிறது துவாரகை கடற்கரையில உள்ள, துவாரகைங்கிறது குஜராத்ல கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்த நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுது. அதோடைய அந்த கடற்கரையில பெட் துவாரகா அப்படிங்கிற அந்த தீவுல தான் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, இந்த சுற்றுலா தலம் வந்துட்டு அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், விருதுநகர் மாவட்டம். இந்த விருதுநகர் மாவட்டத்துல காரியாப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. இந்த காரியாப்பட்டிக்கு அருகே வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, சில கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஸோ காரியாப்பட்டிக்கு பக்கத்துல புல்லூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இந்த புல்லூர்ல 4 கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 4 கல்வெட்டுகளும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்மளுடைய அந்த ஜீனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, நம்மளுடைய சமண மதம் இல்லையா, இந்த சமண மதத்தை சார்ந்த துறவிகள் இருந்த ஒரு பள்ளியாக இருந்திருக்கலாம். 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை இந்த தலமானது, இந்த புல்லூர் அப்படிங்கிற அந்த தலமானது ஒரு ஜெயின பள்ளி, சமண பள்ளியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
கணிப்பு பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னுனா, அதுல ஒரு கல்வெட்டுல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போ வந்து பாண்டிய மன்னன் வந்து மாறன் சடையன் அப்படிங்கிறவன் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுடைய 4 ஆட்சி ஆண்டுல 50 ஆடுகள் வந்துட்டு தானம் வழங்கியதாக அந்த கல்வெட்டுல இருக்கு. ஓகேங்களா? சோ அப்போ கல்வெட்டு 1 பாண்டிய மன்னன் ஆட்சி செஞ்சிருக்கிறான், அங்க அந்த கல்வெட்டுல அவனுடைய 4 ஆடுகளை அவன் வந்து தானம் வழங்கினான் அப்படிங்கிறது இருக்கு. 2 கல்வெட்டு, மற்றொரு கல்வெட்டு வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 997 ராஜராஜன் அப்படிங்கிறவரு ஆட்சி பண்ணாரு. அவரை நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? பொன்னியின் செல்வன் வந்ததுக்கு அப்புறமேட்டு இன்னும் நிறையவே தெரியும். சோ இந்த ராஜராஜன் வந்துட்டு அவருடைய 12 ஆட்சி காலத்துல ஒரு அந்த அவருடைய 12 ஆட்சி காலத்துல என்ன அப்படின்னா, பாலத்துறை குடி கோபாலன் அப்படிங்கிறவரு ஒரு 25 ஆடுகள் வந்துட்டு தானம் செஞ்சிருக்காரு. ஓகேங்களா? இதுவும் அந்த கல்வெட்டுல இருக்கு. ஓகே, சரி. சோ அப்ப காரியப்பட்டிக்கு அருகில புல்லூர் அப்படிங்கறதுல ஒரு கல்வெட்டுகள் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, 4 கல்வெட்டுகள். இது வந்துட்டு ஒரு சமணப்பள்ளியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கிறாங்க. கல்வெட்டு 1 பாண்டிய மன்னன் மாறன் சடையன் அவன் வழங்கிய அந்த தானங்கள் பத்தி சொல்றாங்க. கல்வெட்டு 2 என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோழ மன்னனுடைய ஆட்சி காலத்துல ஒருவர் வந்துட்டு பாலத்துறை குடி கோபாலன் அப்படிங்கிறவர் 25 ஆடுகள் வந்து தானம் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதையும் இதுல வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? நிலவை ஆய்வு செய்வதற்கான சீரான தரையிறக்க களம். சோ இந்த அது என்னது சீரான தரையிறக்க களம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சாஃப்ட் லேண்டிங்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் லேண்டிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இறங்கச்சுல நிலவுடைய அந்த சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கரடு முரடா இருக்கும். இந்த கரடு முரடா இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ்ல எப்படி இறங்கணும் அப்படின்னா, நம்ம வந்து சாஃப்டா டச் பண்ணணும். கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து நம்ம வந்துட்டு அதுல லேண்ட் ஆனோம் அப்படின்னா நம்மளுடைய எக்யூப்மெண்ட்ஸ்க்கு டேமேஜ் உருவாகும். சோ அப்ப சாஃப்ட் லேண்டிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த நம்மளுடைய லேண்டர் சாஃப்டா டச் பண்ணணும். எப்படி சாஃப்டா டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதோடைய எக்யூப்மெண்ட்ஸ்க்கு எந்த வித டேமேஜும் இருக்க கூடாது. சோ அந்த மாதிரி இருக்கிறது தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, சாஃப்ட் லேண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்துட்டு ஜப்பானுடைய விண்கலம். இப்ப சமீபத்துல என்னன்னா, நிலவோடைய அந்த சுற்றுப்பாதையை வந்துட்டு இது வந்துட்டு அடைஞ்சிருக்கு, மூன்ஸ் ஆர்பிட்டா. சாஃப்ட் லேண்டிங் செஞ்சாங்க அப்படின்னா, அதால சாஃப்ட் லேண்டிங் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெற்றியடையும் பட்சத்தில் இந்த மாதிரி சாஃப்ட் லேண்டிங் செஞ்ச 5வது நாடு ஜப்பான் அப்படிங்கிற அந்த பேர் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு வரும். ஓகேங்களா? சோ அப்ப ஸ்லிம் மிஷன் அப்படிங்கிறது யாருடையது? முதல்ல ஜப்பானுடையது. 2வது, இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நிலவுல சாஃப்டா லேண்ட் ஆகிறதுக்காக தயார் செய்யப்பட்டது. ஓகேங்களா? சாஃப்டா லேண்ட் ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் அப்ப 4 நாடுகள் வந்துட்டு இந்த மாதிரி சாஃப்ட் லேண்ட் பண்ணிருக்கு, 5வது நாடா ஜப்பான் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கொழும்பு பாதுகாப்பு மன்றம், கொழும்பு செக்யூரிட்டி கான்க்ளேவ். இந்த கொழும்பு பாதுகாப்பு மன்றம் அப்படிங்கிறது முதல் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 2011 என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இலங்கையானது மொரீஷியஸ் மற்றும் இந்தியா இந்த 2 நாடுகளுடனும் சேர்ந்து ஒரு கடல் பாதுகாப்பு குழு, அதுதான் வந்து ட்ரைலேட்ரல்னு சொல்றது, முத்தரப்பு. இந்த 3 நாடுகளும் சேர்ந்து இருந்தனா அது வந்து முத்தரப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? சோ அப்ப இந்த முத்தரப்பு கடல் பாதுகாப்பு குழுவுல வந்துட்டு இணைஞ்சிருக்காங்க. அந்த இணைஞ்சதுக்கு அப்புறமேட்டி ஆட்டோமேட்டிக்காவே இந்த கொழும்பு பாதுகாப்பு மன்றம் அப்படிங்கிறது உருவாயிருச்சு. வருஷம் கூடவும் ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அப்ப இந்த 2023 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா, 6வது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூட்டம் அப்படிங்கிறது நடைபெறுது. இந்த ஆலோசகர் கூட்டத்துல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா, நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் யாரு, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் யாருன்னா அஜித் தோவல். இந்த அஜித் தோவல் அப்படிங்கிறவரு பங்கேற்றிருக்கிறாரு. சோ இதுல இருக்கக்கூடிய பார்வையாளர் நாடுகள் அவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்சர்வ் பண்ணலாம் என்னென்ன நடக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பார்வையாளர் நாடுகள் வந்துட்டு யாரெல்லாம் அப்படின்னா,
வங்கதேசம், பங்களாதேஷ் மற்றும் சீச்சல்ஸ். இந்த சீச்சல்ஸ்ங்கிறது ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ஒரு கண்ட்ரி, சரிங்களா? கிழக்கு ஆப்பிரிக்க நாடுதான் வந்துட்டு சீச்சல்ஸ். சோ அப்ப கொழும்பு பாதுகாப்பு மன்றம் அப்படிங்கிறது எந்த மூணு நாடுகள் வந்துட்டு சேர்ந்தது அப்படின்னா இலங்கை, மொரீஷியஸ், இந்தியா. எப்போ வந்துட்டு இது ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2011 ஆரம்பிச்சாங்க, சரிங்களா? நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வந்துட்டு இப்போ நடந்த அந்த கான்ஃபரன்ஸ்ல, கான்க்ளேவ்ல அவர் வந்துட்டு பங்கேற்றிருக்கார். நெக்ஸ்ட் NTPS. NTPS அப்படிங்கிறது ஒரு நாடு ஒரு அனுமதி சீட்டு, ஒன் நேஷன் ஒன் பாஸ், சரிங்களா? இந்த ஒன் நேஷன் ஒன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு தேசிய சரக்கு போக்குவரத்து அனுமதி அமைப்பு. இந்த சரக்குகளை வந்துட்டு நம்ம வந்து போக்குவரத்து செய்யச்சுல, சரிங்களா, டிரான்ஸ்போர்ட் பண்ணச்சுல, ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வந்து என்ன வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பாஸ் அப்படிங்கிறது வாங்க வேண்டியிருக்கு, சரிங்களா? இப்ப தமிழ்நாட்டுல வந்துட்டு அதுக்கான ரூல்ஸ் வந்துட்டு வேற இருக்கும், கர்நாடகால அதுக்கான ரூல்ஸ் வந்துட்டு வேற இருக்கும். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த ரூல்ஸ் வந்துட்டு வேரி ஆகுது, சரிங்களா? சோ அதனால என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த நாடு முழுவதும் தேவைப்படுற இந்த மரம், மூங்கில், அப்புறம் வனப்பொருட்கள், இதோடைய இந்த போக்குவரத்து வந்துட்டு எளிதாகணும், சரிங்களா? இந்த எளிதாகணும் அப்படிங்கிற அந்த விதத்துல நம்மளுடைய அந்த சுற்றுச்சூழல் அமைச்சகமானது, என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது, NTPS அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. சோ அப்கோர்ஸ் இதோட பயன் என்னதான் இருக்க முடியும் அப்படின்னா நேர விரயம் ஏற்படாம அந்த பொருட்களை வந்துட்டு தகுந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கிறது தான், சரிங்களா? சோ அப்போ வந்துட்டு இது யாரு வந்துட்டு இத ஓபன் பண்ணா அப்படின்னா என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரி தான் இதை வந்துட்டு அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா நாடு முழுவதும் இந்த மரம், மூங்கில், வனப்பொருட்கள் இதோடைய போக்குவரத்தை வந்துட்டு எளிதாக்குறது. நெக்ஸ்ட் டெவல் வால் நட்சத்திரம், டெவல்ஸ் கோமெட் அப்படிங்கிறது. அதிகாரப்பூர்வமா இதை என்னன்னு வந்துட்டு சொல்றாங்கன்னா 12P அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ 12P 12P அப்படிங்கிறது என்னன்னா டெவல்ஸ் கோமெட், சரிங்களா? இது வந்து எவரெஸ்ட் சிகரத்தை விட 3 மடங்கு பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சரிங்களா? இது கிரையோ வல்கானோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிரையோஜீனிக்ஸ்னா என்னது? கிரையோஜீனிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குளிர் பொருட்கள், ரொம்ப குளிராக, அதிகமான குளிராக இருக்கக்கூடிய பொருளை தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரையோஜீனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒரு கிரையோ வல்கானோ, வல்கானோனா எரிமலை, சரிங்களா? அப்போ இந்த குறைந்த வெப்பநிலையில என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெடிக்கிற எரிமலை. அது எப்படி குறைந்த வெப்பநிலையில வெடிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாயுவும் பனிக்கட்டிகளும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திரண்டு அது வந்துட்டு என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பற்றும், சரிங்களா? சோ வந்து சில படங்கள் எல்லாம் காமிக்கச்சுல அந்த பனிக்கட்டி வந்துட்டு தீ விட்டு எரியற மாதிரி காமிப்பாங்க. சோ இதெல்லாம் இந்த இதன் மூலமா தான் நடக்கிறது. இந்த வாயுக்களும் பனிக்கட்டிகளும் வந்துட்டு அது வந்து திரண்டு இக்னைட் ஆகுது, சரிங்களா? ஒன்றோடு ஒன்று என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா ஒன்னா சேர்ந்து மிக்ஸ் ஆகி இக்னைட் ஆகுது. சோ இதன் காரணமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா வெடிக்குது. அதனாலதான் இதை என்னன்னு சொல்றாங்க, வெடிக்கும் எரிமலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அதுவும் குறைந்த வெப்பநிலையில் வெடிக்கும் எரிமலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா ஹாலிஸ் கோமெட்டுங்கிறது தெரியும். இந்த ஹாலிஸ் கோமெட் அப்படிங்கிறது 76 வருடங்களுக்கு ஒரு முறை நம்மளுடைய அந்த பூமியை நோக்கி வரும், அதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதே மாதிரி இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னா 71 வருடங்களுக்கு ஒரு முறை நம்ம வந்து சூரியனை வந்துட்டு இது சுத்தி வருது, பூமியை நோக்கியும் வர்றதா சொல்றாங்க. ஆனா இந்த நட்சத்திரத்தினால பூமிக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது, ஓகேங்களா? சோ அப்போ டெவல் வால் நட்சத்திரம் இதுக்கு அதிகாரப்பூர்வமா 12P அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க. இது ஒரு கையோ வல்கானோ, குறைந்த வெப்பநிலையில் வெடிக்கும் எரிமலை. இது வந்து 71 வருடங்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வரும். நெக்ஸ்ட் புதிய வந்தே பாரத் விரைவு ரயில் சேவை. இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட டெஸ்டிங் டைம் அப்போ 180 கிலோமீட்டர் பெர் ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு 180 கிலோமீட்டர்ல ஓடக்கூடிய அந்த ரயில் தான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்தே பாரத் அப்படிங்கிறது. இது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகாம
கொஞ்சம் மீடியமா டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு நகரங்களை இணைக்கிறதுக்காக இது வந்துட்டு பண்றது. எப்படியும் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்னால என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு 2 to 3 hours வந்துட்டு நம்மளுக்கு வந்து குறைவாகும் சரிங்களா. சோ இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயணிகள் சேவைக்காக விடுறாங்க. அதுல கர்நாடகால ஒரு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல வந்து 1 கர்நாடகாவையும் நம்மளுடைய கோயம்புத்தூர் அதையும் வந்துட்டு இணைக்கிற மாதிரி தொடங்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பெங்களூரு மங்களூரு மற்றும் மட்காவோன் இடையே ஓகேங்களா. சரி, சோ அப்போ மட்காவோன்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த கோவால இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் மட்காவோன் அப்படிங்கிறது. அப்ப 2 வந்தே பாரத் விரைவு ரயில் சேவை வந்து இருக்கு. 1 நம்மளுடைய கர்நாடகால இருக்கக்கூடிய பெங்களூரு, இந்த பெங்களூருங்கிற இடத்துக்கும் கோயம்புத்தூருங்கிற இடத்துக்கும் நம்மளுடைய கோயம்புத்தூர் அது நமக்கே தெரியும் இல்லையா. சோ இந்த 2 இடத்துக்கும் இடையே வந்துட்டு இருக்கு. இன்னொன்னு மங்களூரு மற்றும் மட்காவோன். மங்களூருங்கிறது கர்நாடகால இருக்கக்கூடியது, மட்காவோன் அப்படிங்கிறது கோவால இருக்கக்கூடியது. இந்த 2த்துக்கும் இணைப்பு. சோ அப்ப இந்த 2 புதிய இணைப்புகள் வந்ததுனால மொத்தம் இப்ப கர்நாடகால 5 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் வந்துட்டு ஓடுது.